முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. அதிகாரம் 28, திருவசனங்கள் 1-10 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தீர்நகரின் மன்னனுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள். நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்கின்றாய். ஆனால் நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல. மனிதனே, தானியேலை விட நீ அறிவாளிதான். மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவாயில்லை. உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய். உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய். உன் வாணிபத் திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய். உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குட்டது. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், கடவுளைப் போல் அறிவாளி என உன்னை கருதிக்கொள்வதால் மக்களினங்களில் மிகவும் கொடியோரான அந்நியரை உனக்கெதிராய் எழும்பச் செய்வேன். அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர். உன் பெருமையை குலைப்பர், படுகுழியில் தள்ளுவர். உன்னை கடல் நடுவே மூழ்கி சாவோரெனச் சாவாய் நீயே. அப்போது உன்னை கொல்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயே. உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல மனிதனாகவே இருப்பாய். விருத்த சேதனம் செய்யப்படாதவனைப் போல் அந்நியர் கையால் நீ சாவாய். நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 19 அதிகாரம், திருவசனங்கள் 23-30 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்குட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் பன்னிரு குலத்தவருக்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் என் பேரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்டு எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வை உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இறை இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, செல்வந்தர்கள்
விண்ணரசில் நுழைவது என்பது மிகவும் கடினமானது என்று இயேசு கூறுகின்றார். ஒரு ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைவதை விட பணக்காரன் விண்ணரசுக்குள் செல்வது என்பது கேள்விக்குறி. ஆகவே இயேசு இதை ஏன் சொன்னார்? சீடர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு இந்த வார்த்தைகளை சொன்னதும் சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், அப்போ நாங்கள் எங்கே போவோம்? உம்மை நம்பி வந்திருக்கிறோம், உம்மோடு கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உம்மோடு பயணித்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் எங்கே போவோம்? இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், கலங்க வேண்டாம், நீங்கள் எப்பொழுதுமே என்னோடு இருப்பீர்கள், உங்களுடைய 12 கோத்திரங்களும் போற்றப்படும், அவை எப்பொழுதும் மாட்சியோடு விளங்கும் என்று சொல்லுகின்றார். இதன் அர்த்தம் என்ன? இயேசுவோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த விதத்திலும் குறைவுபடாது. ஆனால் அன்று வாழ்ந்தவர்கள் யூத இனத்தினர், பரிசேயர், மறைநூல் வல்லுனர், இவர்கள் எதை பார்த்தார்கள்? இவ்வுலகத்தினுடைய செல்வத்தை பார்த்தார்கள். அழிந்து போகின்ற செல்வத்திற்காகவே உழைத்தார்கள். கடவுளை தூஷித்தார்கள், மறந்தார்கள், மறுத்தார்கள். அன்று அவர்கள், இன்று நானும் நீங்களும் அதைத்தானே செய்கிறோம். நாளைக்கு நாங்கள் எத்தனை நாளைக்கு வாழப்போகிறோம் என்கின்ற கேள்வி எழுகின்ற பொழுது, ஐயோ ஆண்டவரே, நான் வாழ வேண்டும், இந்த உலகத்தை நான் ஆள வேண்டும், இந்த செல்வங்களை எல்லாம் நான் காக்க வேண்டும், இவற்றுக்குள் நான் மிதக்க வேண்டும், அழிந்து போகின்ற செல்வத்திற்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இயேசு என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிறார், இந்த அழிந்து போகின்ற செல்வத்தை நீ புறக்கணித்து விட்டு, ஒதுக்கி வைத்து விட்டு, உண்மையான ஒரு தூயவனாக வாழ்வாயா, அல்லது அழிந்து போகின்ற செல்வத்தை நான் இறுக கட்டி பிடித்து கொண்டு மிருகத்தை விட கேவலமானவனாக நான் வாழப்போகிறேனா? எம்மை சுற்றி இருக்கின்ற ஏழை எளியவர்களோடு எம்முடன் உள்ளவற்றை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவனோடு இணைந்து வாழ்வதற்கு இதுவே சரியான வழி. அந்த வழியில் செல்ல வரம் கேட்போம். ஆமீன்.